நம்ம கார்த்தி அவருடைய நடிப்பில் கடைசியாக சுல்தான் படம் வெளியாக இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து கார்த்தி அவருடைய நடிப்பில் பொன்னின் செல்வன், சர்தார், விருமன் ஆகிய படங்கள் தொடர்ச்சியாக உருவாயிட்டு இருந்துச்சு. இதில் விருமன் படத்தை டூடி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பாக சூர்யா இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு படத்தை முத்தையா இயக்குறாரு. இந்த படத்தில் கார்த்தி அவருக்கு பேரா இயக்குனர் சங்கர் அவங்களுடைய மகள் அதிதி இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அதே போல் இந்த ஒரு படத்தை முத்தையா இயக்குறாரு அப்படின்றதுனாலேயே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி முத்தையா மற்றும் கார்த்தி கம்போல கொம்பன் படம் வெளிவந்து சூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. அதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விருமன் படத்துக்கான பல எக்ஸ்க்ளூசிவான சில ஸ்டில்ஸை பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் விருமன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா படத்தையும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன்படி விருமன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா படத்தையும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா விருமன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா பார்த்திவீரன் படத்துல இருந்த அதே சாயல்ல கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல் கம்பை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட அந்த ஒரு கோபத்தோட பார்த்தோம் அப்படின்னா அவர் உட்கார்ந்து இருக்கிறது போல ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதே காஸ்டியூம்ல பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி இருக்கிறது போலவே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவரதுக்கு முன்னாடியே பல எக்ஸ்க்ளூசிவான சில ஸ்டில்ஸ பார்த்தோம் அப்படின்னா வெளியிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அதே காஸ்டியூம்ஸ்ல இருக்கிறது போலதான் ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. இது இல்லாம இன்னும் வேற ஒரு ஸ்டில்ஸ் வெளியிட்டிருந்தாங்கன்னா இன்னும் தரமா இருக்கும். ஆனா வந்திருக்க ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.